ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வெறும் 10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸிங்க, அதனால் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சும் பாருங்கள், வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சில்லி சாஸ், வெஜ் சில்லி சாஸ், சோய் சாஸ், டொமேட்டோ கெச்சப், இது எல்லாமே 2 டேபிள்ஸ்பூன். அப்புறம் பன்னீர், கேப்சிகம், கொத்தமல்லி, வெங்காயம், அப்புறம் நம்மளோட டோஸ்ட் பிரெட். அது மட்டும் இல்லாமல் பன்னீரும் கேப்சிகமும் ஒரே அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த டிஷ்ஷை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அந்த கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் நெய், அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா. பச்சை மிளகா வேணும்னா சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாக்கு அப்புறம் கேப்சிகம், அப்புறம் நம்மளோட கொத்தமல்லி. நெக்ஸ்ட்டு நம்ம சாஸஸ் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சோயா சாஸ், நம்மளோட ரெட் சில்லி சாஸ், நம்மளோட க்ரீன் சில்லி சாஸ், டொமேட்டோ கெச்சப். இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை நல்லா குக்காகட்டும், அதில் மாய்ச்சர் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் நம்ம பிரெட் சைசஸில் ஒரு பாதியில் நம்ம அந்த ஸ்டஃபிங்கை வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் மாய்ச்சரோட தண்ணி வச்சு அமுத்திடணும். இப்போ நம்மளோட பிரெட் பாக்கெட்ஸ் ரெடி ஆகிடுச்சு. காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா டெஸ்ட்ராய் தி லைக் பட்டன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு பார்த்து செய்யணும்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதே மாதிரி அதிக வீடியோஸ் வேணும்னா யாக்கா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இட்ஸ் டைம் டு சைனிங் ஆஃப். தேங்க்யூ, பை பை ஃப்ரம் யாக்கா தமிழ்.